வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சில்லி ஃபிஷ் செய்ய போறோம். ரெஸ்டாரன்ட் மாடல்ல ஸ்டைல்ல சில்லி ஃபிஷ் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிரலாம். இப்போ முள் இல்லாத மீன் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து இப்ப மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் 200 கிராம் மீன் இருக்கும். இப்போ நாங்க கொஞ்சமா செய்யலாம் தான் எடுத்து வச்சிருக்கோம். மிளகாய் தூள் இது, அப்புறம் மஞ்சத்தூள் இது, சும்மா லைட்டா மஞ்சத்தூள், ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் தானே, நல்லா போதும். அடுத்தது கார்ன்ஃபிளவர் மாவு 2 ஸ்பூனு. அதே மாதிரி மைதா மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். ஏன்னா மறுபடியும் அவங்க அதை இது பண்ணும்போது அதுக்கும் தேவைப்படும். கிரேவி பண்ணும்போது 1 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். எல்லாம் போட்டாச்சு, உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணணும். இப்போ இது நல்லா இதாயிடுச்சு, இப்போ ஊறிடுச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கடாயை வச்சு காஞ்சிச்சு, அதுவும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகேம்மா, வறுத்து எடுக்கணும்ல, அதை டீப் ஃப்ரை பண்ண போறோம். டீப் ஃப்ரை பண்ணணும், 65 மாதிரி வறுத்து எடுத்துட்டு அப்புறமா கிரேவி பண்ணுவோம். வறுத்து எடுத்தாச்சுப்பா, மீன் வறுத்தோம்ல, அதுக்கு அந்த எண்ணெயவே ஊத்திக்கலாம் கொஞ்சமா. இப்போ இதெல்லாம் அதுல எண்ணெயில வறுக்க வேண்டிய பொருள். இதெல்லாம் இஞ்சி, ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன். 3-4 பூண்டு பல்லு கட் பண்ணிருக்கு, பச்சை மிளகாய் 1, அப்புறம் ஆனியன் பெட்டல்ஸ் வச்சிருக்கோம், ஆனியன் பெட்டல்ஸ், அப்புறம் கொடை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சம். ஓகேமா, இதெல்லாம் அதுல போட்டு இப்ப கிண்டி இறக்கிடுவோம். சாஸ் எல்லாம் ஊத்தி தான் இறக்கணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு அவசியம் இல்ல, ஒரு கிளறு ஒரு ஸ்பூன் இருக்கு. இந்த இதுக்குரிய சால்ட் கொஞ்சமா, ஒரு 2 பிஞ்சி. இப்போ வறுத்து இருக்கிற இந்த ஃபிஷ் அப்படியே உள்ள போட்டு அழகா கிளறணும். ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக ஸ்பிரிங் ஆனியன் இல்ல, கொத்தமல்லி போட்டுக்கலாம். சரி, அது ஒரு நல்லா இருக்கும், கொத்தமல்லி தான் அது ரொம்ப பிடிக்குமே, சும்மாவே சாப்பிடுது அம்மா எல்லாம் பச்சையால. ஆமா, சூப்பர். நம்மளோட பாய் பாய்.